எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இருங்க, ரிப்பேர் முடிய போகுது. இந்த கார்லயே டிராப் பண்றேன். யார் வீட்டுக்காரோ ரிப்பேருக்கு வந்திருக்கு. வேலையை பாருங்க, மேனேஜர் பார்த்தா சத்தம் போடுவார். அவர் என்ன சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து ஒரு முணுமுணுப்பு கூட வரமாட்டேங்குது. முணுமுணுப்பா? என்ன சொல்றீங்க? நாம இவ்வளவு காலமா ஒரே ஃபேக்டரியிலேயே ஒர்க் பண்றோம், என் மனசை புரிஞ்சுக்கலையே. ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஏதுன்னு கேட்டா காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க. வர்க்க கவனிங்க, இந்த ஃபேக்டரியில 100 பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொருத்தரை பத்தியும் புரிஞ்சுக்க நினைச்சா என் நிலைமை என்ன ஆகுறது? செத்துட்டான்னு சொல்லுங்க, பட்டாபி செத்துட்டான்னு சொல்லுங்க. நில்லு நில்லு, நான் யார் தெரியுமா? யாரோ ரவுடி மாதிரி இருக்கு. உன்னை பெத்தவனு நான் தாண்டியவா? அப்படியா? உங்க அம்மா சொல்லல? எங்க அம்மா யாருன்னு தெரியுமா? கல்யாணி. எங்க அம்மா பேர் தெரிஞ்சவங்க எல்லாரும் எங்க அம்மாவுக்கு புருஷன் ஆயிட முடியாது. சத்தியமா சொல்றேன், உங்க அம்மாளுக்கு தாலி கட்டவன் நான் தான். இவ்வளவு காலமா எங்க போயிருந்தீங்க? அது ஏன் கேக்குற? ஒரு வெட்டி பயில கொலை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஜெயில இருந்தேன், போனவன் வெளியே வந்தேன். இப்ப யார கொலை பண்ண வந்திருக்கீங்க? நீ என்ன பேசுற? உன்னை கூட்டிட்டு போறதுதான் வந்தேன். பொருட்டு பொருட்டு நம்ம ஊருக்கு போலாம். இனிமே நீங்க அம்மா கிட்ட இருக்க வேணாம், அவ்வளவுதான். ஒரு குஜராத்திக்காரன் புருஷனா கேட்டுட்டாங்க. மரியாதையா பேசு. எங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை தவறா பேசுன உன்னை கொலை பண்ணிடுவேன். அவனு வந்து ஏங்க, யார் நீங்க? ஆபீஸ் போற பொண்ணு கிட்ட என்ன கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு யாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், பெரியவாள் நீங்க யாருன்னு தான் இன்னும் எனக்கு தெரியல. பெரியவங்களை பத்தி உலகம் போதையா புரிஞ்சுக்க. ஆண்டி படிச்சுட்டேன். ஏன் ஆண்டி நான் பூரா படிக்கிறீங்களே, கண்ணு வலிக்காதா? பக்கத்து வீட்டு கதையெல்லாம் கேட்டு சலிச்சு போயிதா இந்த புத்தகத்துல கதை படிக்க ஆரம்பிச்சேன். என்ன பக்கத்து வீட்டு கதை? பிஸ்கட் சாப்பிடுமா? இல்ல முதல்ல சொல்லுங்க. பிஸ்கட் சாப்பிடுமா சொல்லுங்க. உங்க வீட்டு கதை தான், அதை விட ஒரு பெரிய கதை வேணுமா என்ன? அசிங்கமான கதை. என்ன அசிங்கமான கதை? சும்மா ரெடி. ஆண்டி உங்ககிட்ட நாங்க கதை புத்தகம் வாங்க வரமே தவிர கதை கேட்க வரல. கொஞ்சம் இருக்க, நான் பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல உங்க மனசுல இருக்கிற கதையை சொல்லிருங்க. என்ன என்ன கதை? நான் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்ச மாட்டேன், நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, அந்த குஜராத்துக்காரர் கதை தான் இருக்காது. இப்ப என்ன இருக்கு? நீ அவருக்கு தான் பிறந்தியா? என்ன சொன்னீங்க? பொறுமையா இருமா. உங்க அம்மாவே அவரு தான் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஊர்புற சொல்றாங்களே. கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. எங்க அம்மா உன வயிற்று பழப்புக்காக சோரம் போறவங்க இல்ல. நான் சம்பாதிக்கிறேன், எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நான் சோறு போடுறேன். யாரு தயவிலையும் நாங்க இல்ல. வேணும்னா புத்தகம் வாங்க பக்கத்து வீட்டுக்கு போவோமே தவிர வயிற்று பழப்புக்காக யார் வீட்டுக்கும் போக மாட்டோம். உண்மையை சொன்னா உனக்கே இப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருது. எது எது உண்மை, எது உண்மை? அது சரி, ரொம்ப கோவப்படாதே, கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அது சரி, இத்தனை வருஷமா அந்த வீட்லயே ஏன் குடியிருக்கீங்க? வேற வீடே கிடைக்கலையா? எங்க தலையெழுத்து, எங்க விதி, அதுதான் இந்த கதை. நான் சொன்னேன் கதையா? அம்மாடே வாடி போலாம், வாடி போலாம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? இனிமே இவகிட்ட என்ன பேச்சு? போ, கேட்டுட்டு வர, சும்மா இரு. ஏம்மா? அம்மாடே உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? ஏன் அவசியம் சொல்லணுமா? இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. சிங்கப்பூர்ல இருக்காரு. சிங்கப்பூர்ல எத்தனை வருஷமா இருக்காரு? 4 வருஷமா இருக்காரு. 4 வருஷமா? அவர் இங்க வரலையே. வருஷம் பூரா யாரும் என்ஜினியர் சொல்லிட்டு அடிக்கடி வந்துட்டு போறாரு. அவருக்கும் உங்களுக்கும் என்ன பேசுவீங்களே? 60 வயசாச்சு, தலையெல்லாம் டை. சிங்கப்பூர் உன் தலைக்கு வேணா மை பூசிக்கோ, மத்தவங்க மூஞ்சில வேணாம். இது என்ன இன்ஜினியர் வாங்கி கொடுத்ததா? கடைசியா சொல்றேன், நாம இந்த வீட்டு விட்டு உடனே போய் ஆகணும். இல்ல, இந்த குஜராத்திக்காரன் இந்த வீட்டு விட்டு வெளியே போகணும். ஆமா, உங்க அம்மா நல்லவங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஆனா சுத்தம் உங்களுக்கு இல்லையே. சொல்லு. தெருவுல இறங்கி நடந்தா நாங்க எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்ல முடியும்? நாங்க என்ன ஆம்பளைங்களா? பைக்குசாம் பேசுறவங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு எங்களால என்ன செய்ய முடியும்? அழுகிறது தவிர
சரி, வீட்டை விட்டு போய் என்ன செய்யலாம்? பிச்சை எடுக்கலாம். பிச்சை போடுறவங்க ஒரு ஆம்பளையா இருந்தா அப்பவும் மத்தவங்க தப்பாதானமா பேசுவாங்க. அப்ப மூணு பேரை சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கோ. நாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப அறுத்து கூறு போடுற டாக்டர் ஒரு ஆம்பளையா இருந்தா அதையும் ஒரு கதை கட்டிதானே பேசுவாங்க. அப்ப இந்த இடத்த விட்டு போக வேண்டாம். நமக்கு வந்து அம்மனும் நிரந்தரமா இருக்கணுமா? நாம ஊருக்கு பயந்து வாழ நினைச்சா தகப்பனும் மகனும் சேர்ந்து கழுத வைக்க போன கதையாத்தான் ஆகும். நம்ம மனசுக்கு எது உண்மை நியாயம்னு படுதோ அதைத்தாமா செய்யணும். நியாயம், இந்த நியாயம் உண்மையைத்தான் யாருமே நம்பலையே. அப்போ நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் கெட்டவ, ஏன்னா இன்னொருத்தனை புருஷனா அடைஞ்சிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல? இப்ப சொல்றேன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் உங்க அப்பாவுடைய பாலிய சிநேகிதர். உங்க அப்பா என்ன கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்தினப்பா இவர் தான் என்ன கடைக்கல கொடுத்தாரு. என் கூட பிறந்த சகோதரராத்தான் நினைக்கிறேன். யாராரோ பேசுறத கேட்டுட்டு எங்கிட்ட பஞ்சாயத்துக்கு வர்றீங்களே. பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. இந்த ஊர்க்காரங்க முன்னால நாங்க ரெண்டு பேரும் அவமானப்பட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தேவையா? இந்த வீடு எங்களுக்கு தேவை. அது உங்களுக்கு இஷ்டமா? இல்லம்மா. பின்னே யோசிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் கை குழந்தைகளா இருந்தா உங்களை தூக்கிக்கிட்டு நான் எங்க வேணாலும் போயிடலாம். வளர்ந்து ஆளான உங்களை அழைச்சுக்கிட்டு நான் எங்கம்மா போவேன்? யாருடைய நிழல்ல நிப்பேன்? நான் வேற செய்யல, சம்பாதிக்கல, என்னால உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த முடியாதா? முடியும்மா, தாராளமா முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் முடியாது. இங்க பாருமா, இவளுக்கு இது மாதிரி புடவையை கட்டி விட்டாலே ஒருத்தி, அவ மாதிரி பல பேர் கட்டிவிட்ட கதைகளை யாராலமா மாத்த முடியும்? உங்க வேதனைகளை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு.